முருங்கக்காய் செடி போட்டு 14 நாள் ஆயிருக்கு. பாருங்க நல்லா வளர்ந்துருக்கு. 14 டேஸ் ஆயிருக்கு. இது வளர்ந்தோடனே நாங்கள் இதை விற்க போகிறோம். சேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். நாங்கள் நிறையா செடி வச்சுருக்கோம் சேல் பண்ணுறதுக்காக. மறக்காமல் வாங்கிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் முருங்கை செடி போட்டு விற்க வச்சோம், யாரும் வாங்கலை. அதனால இது பெருசாகிட்டே இருக்கு. இந்த கவர் சின்னதாக இருக்கிறதுனால அது அழுவி போயிடும் போல. நல்லா நாங்கள் மாற்றிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேர் வந்திருக்குன்னு? நல்லா வந்திருக்கு. நடுவில் வச்சுறியா? ம், இந்த சைடு கொஞ்சம் ம் நாங்கள் எல்லாத்தையும் அஞ்சத்தையும் விதைச்சிட்டோம். இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம். இன்னும் நாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருங்கை விதை போட்டு பார்த்தீங்கன்னா 37 நாள் ஆயிருக்கு. இது வந்து மர முருங்கை தான், செடி முருங்கை கூட இல்லை. இது நான் விதை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். பட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்கல. நல்லா மழைக்கு நல்லா துளுத்துட்ருக்கு. இது கொஞ்சம் வந்து சாம்பாருக்காக நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னும் வளரட்டும்னு பார்த்தேன். பட் ஆனால் நல்லா இலை நல்லா வந்திருக்கு. இலைசா இது நான் ஃபுல்லாக பறிச்சுட்டு காட்டுறேன் இவ்வளோ இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. நல்லா இது ஒரு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்திருக்கு. இது ஃபுல்லாக உடச்சி விட்டுருக்கேன். இன்னும் நல்லா இது வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.